இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்ப இந்த வாப்ளிங் வருது பாருங்கள், ஸ்டேரிங் இந்த ஆட்டம் ஆடுது, ஹேண்டில் பார் ஆடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் புரியும். இந்த வாப்ளிங் எப்படி சரி பண்ணுறன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் எப்படி ஆடுது பாருங்கள், பயங்கரமாக ஷேக் ஆகுது. ரைட்லேயே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மொத்தமாக ஆடுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், மீதி விஷயத்தை அங்கே பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு விஎஸ்கே வ்ளாக்ஸ். நான் உங்கள் சுரேஷ்குமார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வர்சஸ் 1000. ஸோ விஜய் ப்ரோவோட வர்சஸ் 1000 வருது. நிஞ்சா 1000 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வாப்ளிங் இருக்குது. அந்த வாப்ளிங் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் அந்த ஃபால்ட்டை ஷார்ட் அவுட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு விஎஸ்கே வ்ளாக்ஸ். நான் உங்கள் சுரேஷ்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கேரேஜில் ஸோ விஎஸ்கே மோட்டாரில் என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, நம்ம நிஞ்சா 1000 ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று பெருசாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முடியல, ரொம்ப ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணி யாரும் முடியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம முயற்சி பண்ணுறோம். நானும் பக்காவாக முடிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு இடத்துல கட்டுறது, ஒரு இடத்துல மாட்டுறது, இன்னொரு இடத்துல அலைன்மெண்ட் பார்க்குறது, ஒரு இடத்துல டயர் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரு இடத்துல பேலன்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமஸ் யூடியூபர் தான் நம்ம விஜய் ப்ரோ தான் வண்டி, இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோ வண்டி தான். ஸோ அவர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டார். மன உடச்சலுக்கு ஆளாயிட்டார். இந்த வண்டியை வேணாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப போர் அடிச்சிச்சு அவருக்கு. சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. அந்த வண்டியை இன்றைக்கி நாம் ரெடி பண்ண போகிறோம். வண்டியை காட்டுறோம் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸை வச்சு கரெக்டாக பொறுமையாக கழட்டி வண்டியை பக்காவாக ரெடி பண்ண போகிறேன். எல்லாமே கழட்டியாச்சு. ஸோ காலிபர்லாம் கழட்டிட்டேன் ஆல்ரெடி. என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமோ எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீலை கழட்டி வெளியே எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட பெரிய லெவலில் ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் கிடையாது. பட் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் தான். அந்த மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸை வச்சு இன்றைக்கி கழட்டி இதை பக்காவாக முடிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ விஜய் ப்ரோவுக்கு நான் இந்த பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். வீலெல்லாம் கழட்டிட்டு அலைன்மெண்ட் பண்ணுறப்பவும் ஸோ அதே மாதிரி இந்த வீலு உட்கார வைக்கிறது பார்த்திங்கன்னா அலாயில் உட்கார வைக்கிறதுக்கும் கீழே வந்து லாக் பண்ணுற மாதிரி வெளியே வந்து டிஸ்பிளேக்கு லாக் ஆகணும். அது 2 முறை ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக உட்காருதானு ஸோ அந்த லாக்கு கரெக்டாக உட்கார வைக்கணும். அதில் என்ன ராங்காக உட்கார வச்சுக்காலும் அலாய் பிரச்சனை வந்துடும். ஏன்னா மிஷினில் வச்சு நம்ம விஷயத்துக்கு வந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்போ மேலே அந்த டயர் கழட்டி இப்போ லிவர் உட்கார வைக்கிறது பார்த்திங்களா, அதுவும் அலாய்வில் ஒட்டக்கூடாது. ஒட்டுறதுக்கு 2 mm 3 mm தள்ளி இருக்கும். இதுக்குன்னா அலாய் மாண்டவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அது ஒட்டி வச்சுருக்காங்க. அதை ரொட்டேட் பண்ணுறப்போ இப்போ ரொட்டேட் பண்ண பாருங்கள். அந்த நேரத்தில் அலாயில் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே அலாயில் அலுமினியமே கொஞ்சம் சுரண்டி எடுத்த மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டி ஒட்டாமல் அழகாக பொறுமையாக எடுக்கிறாரா. ஸோ இந்த மாதிரி எடுத்தால் அலாயில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், டயரும் டேமேஜ் ஆகாது. அது சரியாக பண்ணாமல் கொஞ்சம் ராங்காக பண்ணிட்டாங்கன்னா அலாயில் கொஞ்சம் கோடு விழுந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா அலாயில் ஒரு மாதிரி சைடில் கை வச்சா கட்டாகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுவும் கூட பார்த்திங்கன்னா மிஷின் வச்சுருக்கவங்கள்ட்ட சொல்லி கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ணணும். எப்பவுமே ப்ராப்பராக இந்த மாதிரி டயர் ரொட்டேட்டர் வச்சு தான் மாற்றணும். அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி மாட்டினாங்க, எப்படி மாட்டினாங்கன்னு தெரியாது. ஒரு வழியாக டயர் வெளியே எடுத்தாச்சு. டயரில் என்ன பிரச்சனை இருக்கா, டயர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாரு என்ன பிரச்சனை இருக்கான்னு. ஓ, ஒரு இடத்துல ரப்பர் சாஃப்ட்டாகவும் ஒரு இடத்துல ஹார்டாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. பட் ஆனால் இது நியூலி லான்ச் இதாச்சு, லான்ச் ஆகி 8 மாதம் தான் ஆகுது. இல்லை இப்பயே புது டயர் குத்துறேன்னு சொல்லிட்டாங்க. யோசிக்கவே தேவையில்ல நீ, நான் ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டேன். சுரேஷ் உனக்கு எந்த பிரச்சனைனா நீ மாற்றிக்க போயிட்டே இரு, எதை பற்றியும் கவலைப்படாதுன்ட்டாங்க. நான் லோக்கலில் யார்ட்டும் பேசலை, ஃப்ரான்சைஸிக்கிட்டே பேசுகிறேன், ஸ்ட்ரைட்டாக ஹெட் ஆஃபீஸில் பேசிட்டேன். உனக்கு கம்பெனி சப்போர்ட் பண்ண நீ என்ன ஒன்றும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனையான்னு கன்ஃபார்ம் பண்ணமே எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம செக் பண்ண மாதிரி அவங்களும் செக் பண்ணுவாங்கல்ல. ஏன்னா ரப்பர் ஒரு இடத்துல ஹார்டாக இருக்கும், ஒரு இடத்துல சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஜம்ப் இருக்கும்ல, ஏர் ஃபார்மேஷன் ஆயிருந்ததுன்னா அது மாதிரி தெரியும். ஓஹோ, ஏன்னா எனக்கு நம்ம டயரில் அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ரொம்ப ஓல்டு மாடல் டயரில், ரொம்ப ஸ்டாக் டயரில் தான் மாதிரி வரும். எப்படி ரீசெண்டான டயர் தான். ஆமாம், இல்லை டயர் இன்ட்ரடியூஸ் பண்ணி 8 மாதம் தான் ஆகுது. எதுவும் இல்லைல்ல, ஒன்றுக்கு 2 வாட்டி அமைதி பார்த்தேன். இல்லை தெரியல, நான் பழிச்சிருந்ததுன்னா க்ளீனாக தெரியும். ஆ, டயரில் பல்ஜும் இல்லை. ஏன்னா வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டே இருப்போம், சடனாக பஸ்ட் ஆச்சு டயரு. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்போ சடனாக பஸ்ட் ஆச்சு. ஏற்கனவே இருந்த டயரு அது எதனாலன்னு தெரியல, டப்புன்னு வெடிச்சிச்சு, டம்முன்னு உட்காந்து அப்படியே நிப்பாட்டிட்டாரு. நானும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணேன், பொறுமையாக செக் பண்ணேன் ரிம்மில். பட் எந்த பிரச்சனையுமே இருக்க மாதிரி இல்லை, எந்த இடத்துலையும். ஸோ டயர் மாட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த லிவர் போடுறாரு பார்த்தீங்களா, அந்த லிவர் சும்மா லைட்டாக போடணும். இந்த சோப்பு வாட்டர் மாதிரி போட்டு பெண்டோ கிராக்கோ எதுவுமே இல்லை, சோப்பு வாட்டர் நல்லா போட சொல்லணும். நல்லா போட்டுட்டு கரெக்டாக வச்சு பாருங்க எவ்வளோ ப்ராப்பராக உட்கார ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி. நம்ம அலாய்வில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீடிங் ஒன்று இருக்கும், அந்த பீடிங்கு கீழே போகணும் அந்த டயர் பார்ப்போம். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பொறுமையாக அமுக்கி அப்படி உட்கார வைக்கிற மட்டும்தான் அது கரெக்டாக சீட் ஆகும். ஸோ டயரோட பீடிங்கு கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து சென்டராக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணது எதாவது தப்பு இருக்கா இல்லைன்னு தெரியல. டயர் செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் ஃபால்ட் இல்லை. அந்த லிவர் போடுறப்போ லிவர் கொஞ்சம் மொக்கையாக இருக்கணும், அந்த தட் மீன்ஸ் ரவுண்டாக இருக்கணும். ஷார்ப்பாக இருந்தாலும் அங்கங்கே கோடு கோடாக போட்டுரும். நம்ம சூப்பர் பைக் வச்சுருக்க எல்லாருமே தெரியும், சின்ன கோடு வந்துட்டா கூட பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முனையில் அதாவது பீடிங் சைடில் எங்கேயாவது லைட்டாக பிரச்சனை ஆச்சுன்னு கூட வச்சு பாருங்க, அழகாக உட்காந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மாட்டிட்டா ஓகே. லிவர் வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மாட்டினாங்கன்னா டேமேஜ் ஆகிடும். சாஃப்டாக பக்காவாக உட்காந்துச்சு. ஸோ இது ப்ராப்பராக மாட்ட தெரியாமல் ஏடாகமாக மாட்டினா தான் பிரச்சனை வரும். பக்காவாக உட்கார வச்சாச்சு. ஏர் செக் பண்ணி பார்த்துருவோம். ஏர் செக் பண்ணி திருப்பி கொண்டு போய் வண்டியில் ஃபிட் பண்ணி பார்த்தா தான் என்னென்னு தெரியும். ஸோ இதுவும் ஒரு ஏன்னா டவுட்டு தான், அது கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டுங்க டயர் லிவர்லாம் போட்டு ஏதோ பண்ணுன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஃபிக்ஸிங் சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு வாட்டி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வண்டியில் மாட்டி செக் பண்ணிப்போம், பார்க்கலாம். டயர் பிரஷர் எவ்வளோ வருது? 32 வருது ஃப்ரண்ட்டு. எப்பவுமே டயர் ஃபிட் பண்ணிட்டு காத்து வண்டியை எடுத்துன்னு வந்துருக்கலாம். இங்கே இங்கே ஓட்டி பார்த்துருக்கலாம். இப்போ மாட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இங்கே கழட்டி பார்த்துருக்கலாம். அப்படியா? ஸோ ப்ரெஷர் மட்டும் டயர் ஃபிட் பண்ணனா ஒரு வாட்டி ப்ரெஷர் ஜாஸ்தியாக வச்சு அதுக்கப்புறம் தான் திருப்பி லெவல் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் அந்த இந்த சைடில் இருக்க இந்த ரிங்கெல்லாம் கரெக்டாக உட்காரும். பீட் லைன் ஸோ அது கரெக்டாக உட்காந்துருக்கான் செக் பண்ணோம். இப்போ பக்கா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எப்போ வண்டியில் மாட்டி என்னென்னு செக் பண்ணுவோம். வந்து ஒரு ரவுண்டு ஓட்டி பார்ப்போம். திருப்பி கொண்டாச்சு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தாலும் எந்த இடத்துல ஒரு சின்ன ஜம்ப்பு கூட இல்லை. அவ்வளோ கிளியராக இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லெஃப்டில் டர்ன் பண்ணியும் வச்சு பார்த்தாச்சு. ஸோ சைடில் மரக்கட்டை வச்சு கரெக்டாக ஷார்ப்பாக செக் பண்ணுறோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் இல்லை. ஸோ எல்லா சைட்லேயும் டயரில் ஒன்றும் ஜம்ப் இருக்க மாதிரி தெரியல. அலாயிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாரி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் தான் பார்க்கணும். சரி, ஓகே, வேறு அலாய் இருந்தால் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்துட்டு என்னென்னு சொல்லலாம். ரெண்டு வீலும் கழட்டியாச்சு, ஃப்ரண்ட் வீலும் பார்த்தாச்சு, பேக் வீலும் பார்த்தாச்சு. ஸோ டெஸ்டிங் எல்லாம் ஒரு ஸ்டே புஷ் மட்டும் அந்த போல்ட்டு லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் டைட் பண்ணிட்டோம். ஸோ ரவுண்டு ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இதேமாதிரி ஏர் ப்ரெஷரும் கரெக்டாக செக் பண்ணியாச்சு. ஏர் ப்ரெஷர் கரெக்டாக வச்சுருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்குறேன். மக்களே, ஒரு வழியாக வேறு டயர் போட்டுவிட்டோம். அந்த ST 8 NS போட்டிருக்கோம். ஸோ இது போட்ட உடனே நான் ஓட்டி பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருக்குது. ஸோ விஜய்புரம் எடுத்துகிட்டு போகிறார் இப்போது. ஸோ ஒரு டயரில் அந்த அதுக்குண்டான வேரியண்ட் போடலன்னா என்ன பிரச்சனை வரும்ன்ட்டு இன்றைக்கி ஒரு நல்ல வாழ்க்கையில் சரியான பாடம் ப்ரோ. போயிட்டு வர கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். கல்யாணம் பண்ணால் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். போயிட்டு வரட்டும். ஸோ Ninja 1000க்கு விஜய் ப்ரோ வண்டிக்கு டயர் இஷ்யூ, அதாவது பயங்கரமான வாப்ளிங் இருந்தது. அதை வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஒரு டயரால் இந்த பிரச்சனை வரும்ன்றது நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். அதாவது புது டயர் போட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருமானு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். தேஞ்ச டயர் பார்த்திங்கன்னா வாப்ளிங் இருக்கும், ஜம்பிங் இருக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கேன். புது டயரு, பிராண்ட் நியூ டயர், நம்ம தான் ஸ்டிக்கரை பிரித்து மாட்டுறோம். ஸோ அந்த டயர்லையுமே இந்த பிரச்சனை வருது. இப்போ ஒன்றும் இல்லை, Ninja 1000 நம்ம மாற்றின டயர் பார்த்திங்கன்னா ST NS ரெண்டு மாடல் தான். நம்ம போட்டுறது ST போட்டோம், அது பிரச்சனை வந்துடுச்சு. அதுதான் பிரச்சனைன்னு தெரியாமல் நம்ம பார்த்த வேலைக்கு நிறைய. இப்போ நம்மளுக்குமே இது புது அனுபவம். புது டயரில் ஓட்டுறப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருமா, அந்த வாப்ளிங் இருக்குமான்னு கேட்டால் எனக்கும் தெரிய ஐடியா இல்லை. ஸோ அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இல்லைனா இந்த வண்டிக்கு அந்த டயர் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சு. அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த டயரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போது NS, அதாவது அப்போலோ வெடஸ்டைன்லேயே NS போட்டிருக்கோம். ஸோ அந்த டயர் போட்டதுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் இன்னும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன ஆச்சு, என்னென்ன பண்ணேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வச்சுருக்கேன். டயர் எப்படிலாம் செக் பண்ணேன், ஸோ இதுக்கு கடைசியில் என்னால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்ற எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா வச்சுருக்கேன். நான் பார்த்து எல்லாத்தையும் கிளியராக ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். ஸோ டயரை பற்றின நாலேஜ் இன்றைக்கி கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுல சந்தோஷம். ஸோ மீண்டும் அடுத்த விஷயம் சந்திப்போம். பை பாய். ரொம்ப பிரேக் ஆகும். அண்ணனும் தம்பியை பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. பேச்சு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஏய் ஏய், என்னடா சொல்லு ஆசை எல்லாருக்கும் பொதுதான். இன்னைக்கு தூங்கும் போது உங்களுக்கு ஒரு சவுண்ட் வரும். இன்ஜின் செத்து போயிடுமா? ஆமா, அந்த மாதிரி முறுக்கணும்னா பைப்பே ரெட் ஆகிடும் சில டைம். இல்லை த்ராட்டில் வந்து சும்மா இப்படி ஸ்மூத்தாக கொடுத்தா அழகாக இருக்கும். நிஞ்சா தோசன் வித்துட்டு ஜட்ட சிக்ஸர் வாங்கிட்டான். அப்படியே போங்க.